Hello friends, welcome back to our new channel Home of Pets. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பஜ்ஜிஸோட கேர். சில பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா பஜ்ஜிஸ் மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து வாங்கி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேர் பண்ண மாட்றாங்க. பஜ்ஜிஸை எப்படி கேர் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சில பேர் என்னென்னா பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கேர் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அந்த டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலே அதுக்கு அதோடைய ப்ராப்ளமாக போயிடலாம், அது ஸ்ட்ரெஸ்ஸு கூட கொண்டு போயிடலாம். அதனால் கூட உங்கள் பேர்டு வந்து ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகி இறக்கிறது கூட சில டைம்ஸ் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற டைமில் அது என்னென்னா ஸ்டேஞ்சரை பார்த்துட்டு ரொம்ப பயப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டேம்டாக இருந்தால் நீங்கள் வந்து அது கூட பழகிற மாதிரி இருக்கும், அது உங்கள் கூட இருக்கும். சில பேர்ட்ஸ் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஏன் வளர்ந்ததுக்கப்புறம் டேம் பண்ண முடியாதான்னு நினச்சி நீங்கள் போய் பழகலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கணும், அதுக்கு ஃப்ரீ டைம்னு கொண்டு கொடுக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த டைமை நீங்கள் அதுக்கு நிச்சயமாக அலோவ் பண்ணும். நீங்கள் வந்து உங்களை தப்புன்னு சொல்ல வரல, இப்போ எல்லாருக்கும் பிக்னஸ்க்காக இருந்தால் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி ஸ்பேஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் இருக்குது, நிறைய பேர் சின்ன கேஜு ஃபேன்சியாக வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடு மாதிரி அந்த மாதிரி வரதெல்லாம் நினச்சி வாங்கி வச்சிடுறீங்க அழகாக இருக்கும்ட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து அதுங்களுக்கு வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து சரியாக இருக்காது. அதுங்க பறந்தால் தான் அதுங்களுடைய ஹெல்த்து வந்து மெயின்டைன் ஆகும் ஓரளவுக்கு. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் முக்கியமாக இதையும் நோட் பண்ணிக்கணும். நம்ம வீட்டிலே அடைஞ்சிருந்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், அதே மாதிரி தானே பேர்ட்ஸுக்கும். அதனால் கொஞ்சமாச்சு அதுங்க ஃப்ளைட்டுக்கு இருக்க மாதிரி கொஞ்சமாச்சு அதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபீடு. நம்ம ஃபீடு என்ன கொடுக்கணும்னா முடிஞ்சளவுக்கு அது கேஜில் நீங்கள் தினை இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கிட்டோம். எப்பயும் தென்னையும் தண்ணியும் மேக்ஸிமம் வந்து தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அடுத்த நாள் மாற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா முடியல உங்களால் சரி வேலையாக இருக்கீங்க அப்படின்னா 2 days once கன்ஃபார்மாக மாற்றுற மாதிரி பார்த்துக்கோம். இன்னொன்று ஃபீடு வந்து நீங்கள் வெறும் தினை மட்டும் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுறக்கூடாது. தினைக்கு கூட ஒரு நாள் கீரை அந்த மாதிரி புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி கொஞ்சம் கீரை வகையும் இல்லை சில ஃப்ரூட்ஸும் கூட நீங்கள் தரலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ். ப்ளேஸ் வந்து நார்மலான சன்லைட்டு, நார்மலாக நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கலாமோ அந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப எடுத்துகிட்டு போய் டார்க் ப்ளேஸில் வச்சிடாதீங்க, லைட்டே இல்லாமல். அதுவும் ஒரு முக்கியமானது. இது வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகாத ஒரு பஜ்ஜி பேரா இருந்தாலும் இல்லை ஒரு காலனியாக இருந்தாலும் அது இன்னுமேட்டு உங்கள்கிட்ட செட் ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.